நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போது காதலை நம்ம இப்படியும் சொல்லலாமாப்பான்ட்டு நம்ம எல்லாரையுமே யோசிக்க வைக்கிற வகையில் இவருடைய எல்லா படங்களுமே இருக்குங்க. இப்படி காதல் படங்களுக்கு சொந்தக்காரரான ஜிவிஎம் அவர்கள் யார், அவர் எப்படி இந்த கதைக்களத்தை சூஸ் பண்ணார், இதுக்கு காரணம் என்ன, அவருடைய காதல் இப்படி எல்லாத்தையுமே வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இவருடைய முழு நேம் கௌதம் வாசுதேவ் மேனன். இவர் பிப்ரவரி 25, 1973 கேரளால இருக்க பாலக்காட் ஒட்டப்பாதத்துல பிறந்திருக்காரு. இவர் பிறந்தது மட்டும்தாங்க கேரளா, ஆனா ஸ்கூல் அண்ட் காலேஜ தமிழ்நாட்டில தான் முடிச்சிருக்காரு. ஆமாங்க, திருச்சியில இருக்க வேளாங்கண்ணி ராஜ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி பான்ட்டு, அதே மாதிரி தான் இவங்க அப்பா அம்மாவும் வெல் எஜுகேட்டடாம். இவருக்கு ரெண்டு சிஸ்டரும் இருக்காங்களாம். இவர் 10th படிக்கும் போதுல இருந்தே நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கரா ஆகணும்ன்ற ஆசை தான் இருந்திருக்கு. ஆனா இவர் 12th முடிக்கும் போதே நீ கண்டிப்பா இன்ஜினியரிங் தான் படிக்கணும், அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஆகணும் அப்படின்ட்டு வீட்டுல ஆர்டர் பண்ணிட்டாங்களாம். இவங்க அப்பா தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாம். அதனால அவங்க அப்பா என்ன சொன்னாலும் ஜிவிஎம் அவர்கள் தட்டாம கேட்பாராம். சரி, நம்ம அப்பாவே சொல்லிட்டாரு, வேற வழியே இல்லாம இவரும் புதுக்கோட்டையில இருக்க மூகாம்பிகை காலேஜ்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்காருங்க. இவர் காலேஜ் லைஃபும் சரி ஸ்கூல் லைஃபும் சரி ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி தான் படிச்சிருக்காரு. அதுலயும் காலேஜ் லைஃப்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்திருக்கு. காலேஜ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ல ரொம்ப நல்லா படிப்பாராம், யார் என்ன சொன்னாலுமே ஒபே பண்ணுவாராம். இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு மட்டும் இவர் எதுக்காகவும் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாராம், அது வேற எதுவுமே இல்லைங்க. வீக்கெண்ட் வந்தாலே அந்த டைம்ல எந்த மூவி ரிலீஸ் ஆகுதோ அந்த மூவியை போய் பார்ப்பாராம். இப்படி இவருடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் காலேஜ் லைஃப் ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ஹாப்பியா போயிருக்கு. ஆனா 3rd year and 4th year ஒரு டிராஜடியே நடந்திருக்குங்க. ஆமாங்க, இவர் ஹாஸ்டல்ல இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட 4 பேர் மட்டும் சேர்ந்து ஒரு கேங்கா ஃபார்ம் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்னங்க, ஜிவிஎம் அவர்கள் ஒரே மாஸ்க் காட்டியிருக்காராம் காலேஜில். இந்த வீடியோ கேட்குற நிறைய பேருக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்திருக்கும். நிறைய பேர் மாஸாகவே தெரிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு நாப்பு வைக்கிற ஒரு லெக்சரரும் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜிவிஎம் அவர்கள் 3rd year படிக்கும் போது ஒரு லெக்சரர் இவரை ரொம்பவே இரிட்டேட் பண்ணுவாராம், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாராம். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு கட்டத்தில் பெரிய வாக்குவாதமாக நடந்து ஜிவிஎம் அவர்களை காலேஜை விட்டே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாம். இந்த டைம்ல தான் அவருடைய சினிமா கனவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. ஆமாங்க, இவர் காலேஜுக்குலாம் போகாம திருச்சியில இருக்க அவங்களுடைய சித்தி வீட்டுல தான் இவர் ஸ்டே பண்ணாராம். சின்ன வயசுல இருந்து அப்பாவையே ரோல் மாடலா எடுத்து எல்லா விஷயங்களுமே பண்ணுவாராம். அது மட்டும் இல்லாம அவருடைய காதல் கதை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். அப்பா அவர் கேட்ட பாடல்கள் எல்லாத்தையுமே இந்த பாடல்லாம் நீ கேளு உனக்கும் ரொம்ப பிடிக்கும் சொல்லி இவருக்கும் ரெஃபர் பண்ணுவாராம். கிரிக்கெட்னா என்ன, பால் எப்படி பிடிக்கணும், பேட் எப்படி பிடிக்கணும், இப்படி சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லி கொடுத்தாராம். அதனால தாங்க இப்போ வரைக்கும் ஜிபிஎம் அவர்கள் கிரிக்கெட்ல பூந்து விளையாடுவாராங்க. இப்படி அவங்க அப்பா கதை பிளஸ் இவர் அவருடைய காலேஜ்ல டிஸ்மிஸ் ஆனது வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரியா எழுதினாராம். இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, மணிரத்னம் அவர்களை எப்படியாவது மீட் பண்ணணும்ட்டு ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணாராம். அதுக்கப்புறம் இருந்த அரியர் எல்லாத்தையுமே இவர் கிளியர் பண்ணிட்டாராங்க. இவர் மணிரத்னம் அவர்களை பார்க்கணும்னு நினைச்சதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா சினிமாக்குள்ள வரணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்ததே மணிரத்னம் அவர்கள் தானா. ஆமாங்க, மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல கமல் அவர்களுடைய நடிப்புல வெளியான நாயகன் படத்தை பார்க்கும் போதுதான் நம்மளும் சினிமாக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்திருக்கு. இப்படி ஜிபிஎம் அவர்கள் வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கும் போதுதான் ராஜீவ் மேனன் அவர்கள் கிட்ட ஏடியா ஜாயின் பண்ணிருக்காரு. அந்த வகையில ஜிபிஎம் அவர்கள் ராஜீவ் மேனன் அவர்களுடைய மின்சார கனவு படத்துல ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு சீன்லயும் நடிச்சிருப்பாரு. இப்படி ஏடியா பல படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஜிபிஎம் அவர்கள் 2001 மின்னலை படத்து மூலமா தமிழ் சினிமால ஒரு டைரக்டரை அறிமுகமானாருங்க. ஜிபிஎம் அவர்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் தான் இந்த படத்துல வர மாதவன் அவர்கள் பண்ணிருப்பாராம். அது மட்டும் இல்லாம ஜிபிஎம் அவர்கள் சின்ன வயசுல இருந்து பார்த்த வளர்ந்த ஒரு நடிகர்னா அது கமலஹாசன் அவர்கள் தானாங்க. அதனாலதான் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்புல வெளியான சத்யா படத்துல அவர் காப்பு போட்டிருக்க மாதிரி ஜிவிஎம் அவர்கள் காப்பு போட்டிருக்காராம். மின்னலை படத்தை தொடர்ந்து ஒரு கமர்ஷியல் அண்ட் லவ்வபிள் மூவியான காக்க காக்க படத்தை கொடுத்தாரு. இந்த படம் ஜிவிஎம் அவர்களுக்கு மட்டும் இல்லாம சூர்யா அவர்களுக்கும் ஒரு திருப்பு முனையா அமைஞ்ச படம் தாங்க. அந்த படத்தோடைய செகண்ட் பார்ட்டா தான் வேட்டையாடு விளையாட படத்தையும் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல இவருடைய கனவு நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜோதிகா அவர்கள் ஒரு வில்லியாக பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஜிவிஎம் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. இப்படி இந்த படத்துடைய வீழ்ச்சியை தொடர்ந்து அவங்க அப்பா 2007 இறந்துட்டாரு. ஒரு பக்கம் படத்துல தோல்வி, இன்னொரு பக்கம் இவருக்கு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்த இவருடைய அப்பாவும் இறந்த வழியில ரொம்பவே கஷ்டப்பட்டாராம். இப்படியெல்லாம் இவருடைய லைஃப் போயிட்டு இருக்கும் போதுதான் இவருடைய தங்கச்சியோடைய ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாராம். இப்போ இவருக்கு 3 பசங்களும் இருக்காங்க. இவருடைய காதல் கதை, இவங்க அப்பாவை மிஸ் பண்ணது, இப்படி இவருடைய மொத்த கதையை தான் வாரணம் ஆயிரம் படத்துல நம்ம எல்லாருக்காகவும் சொல்லியிருக்காராம். இந்த படத்துக்காக இவருக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது. இந்த படத்துக்கு அப்புறம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்துட்டாரு ஜிபிஎம் அவர்கள். இப்படி இவருடைய ரசிகர்களுக்காக 2010 வினைத்தாண்டி வருவாயான்ற படத்து மூலயமா
காதலிக்காதவங்களை கூட காதலிக்கிற வகையில் இந்த படத்தை எடுத்திருப்பாருங்க. இந்த படத்தில் வர ஒவ்வொரு ஃப்ரேம் அண்ட் சிம்பு அவர்களுடைய டைலாக் டெலிவரி இது எல்லாமே பார்க்குற எல்லாரையுமே ரசிக்க வச்சிருக்கு. இந்த படத்தோடைய வெற்றியை தொடர்ந்து அவர் ஒரு டிஃப்ரெண்டான ஜோனரில் கொடுக்கணும்னு நினச்சி நடுநிசை நாயக்கள் ஒரு படம் எடுத்தார். இந்த படம் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம ஜோன்லேயே நம்ம எடுக்கலாம் சொல்லி நீதானே என் பொன் வசந்தம், என்னை அறிந்தால், அச்சம் என்பது மடமையடா, இது போல படங்கள்லாம் நமக்காக கொடுத்துருக்காரு. 2017 ஸ்டார்ட் பண்ண எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா படம் பல சர்ச்சைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி 2019 தாங்க ரிலீஸ் ஆச்சு. இப்படி படங்கள் மட்டும் இல்லாம குயின் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸும் நமக்காக கொடுத்திருக்காரு. டைரக்ட் பண்றது மட்டும் இல்லாம தங்க மீன்கள் படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு, இப்ப நடிக்கவும் செய்யறாருங்க. இவர் ஒரு படத்துடைய கதையை எழுதும் போதும் சரி, அந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா காட்ஃபாதர் மூவியை பார்த்துட்டு தான் போவாராம். காட்ஃபாதர் மூவி தான் என்ன ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் பண்ண வச்சுட்டே இருக்கு. இந்த படம் எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான படம் இப்படின்னு சொல்லியிருக்காரு ஜிவிஎம் அவர்கள். ஜிவிஎம் அவர்கள் எதுக்காக இந்த மாதிரி ஜோனர்லயே படம் எடுக்கிறாருன்ட்டு பல பேருக்குள்ள பல கேள்விகள் வந்திருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பதிலா இருக்கும்ன்றத நான் நம்புறேன். ஜிவிஎம் அவர்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் மாதிரி என்னுடைய லைஃப்லயும் நடந்திருக்குன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய படங்கள்ல எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்ட்டு எந்த படத்தை சொல்றீங்களோ அந்த படத்துடைய நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சோ அடுத்த பயோகிராஃபில பாக்கலாம். Tell me that you love me.